ஆன்மீக அரசியல் எனக்கு தமிழகத்துல எடுபடாது என்பது என்னுடைய ஆதித்தரமான கருத்து. பின்னாடி வந்து ஒரு இந்துத்துவ சக்திகள் வந்து இங்க இருக்குதா வந்து எல்லாருமே வந்து வழக்கமா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையும் கூட பாஜக அரசுக்கு ஆதரவாக சில குரல்களை கொடுத்ததுக்கு பிறகு தமிழகத்தினுடைய கலை யதார்த்தம் அவர் சொன்ன ஒரு அரசு எழுச்சி அரசியல் எழுச்சி ஏற்படும் சொன்னார்ல, அந்த அரசியல் எழுச்சி ஏற்படவில்லை. மணினால் தமிழகத்தில் வந்து எந்த ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது. தமிழக மொழினுக்கே நன்றாகவே தெரியும். 83லயே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு வந்து உண்ணாவிரதம் பொருள் கொடுத்துருக்காரு. 2002ல வந்து உண்ணாவிரதம் உட்காந்துக்காரு. அப்புறம் சினிமா எங்கன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. மேடையில சினிமா வெற்றி பேசிட்டு நரசிம திருவாவளவன் மூலமா தான் வந்து மேடையில வந்து நீங்க அடையாள காட்ட படிக்கிறீங்க. அதுக்கு மேல சீமான் எங்கன்னு யாருக்குமே தெரியாது. தமிழக மொழியில் சீமான் எல்லாமே வந்து வலதுசாரி மறைமுகமாக திராவிட அரசியல் எதிர்ப்பவர்கள் அனைவருமே வலதுசாரிகள் தான். இங்க தமிழக மொழிகளுக்கும் வலதுசாரிகளுக்கும் பாஜக போன்ற சங் பரிவார அமைப்பிற்கும் ரஜினிகாந்த் அவர்கள் சவுக்கடி கொடுத்துள்ளார். திராவிட ஜீவா அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு திடீரென தன்னுடைய நிலைப்பாட்டை ரஜினிகாந்த் மாற்றிக்கொண்டார் என்பதை ஏற்புடையதா? ரஜினிகாந்த் அரசியல் வருகை இல்லை என்பது அனைத்து கட்சிகளும் எவ்வித பாகுபாடு இன்றி வரவேற்பது அது மனிதநேயமான ஒரு செயலா அல்லது அரசியல் உள்நோக்கம் கண்டதா, எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் வந்து பல தருணங்களில் பேசியிருக்கேன். அதாவது சித்தாந்த ரீதியாக நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட எப்பவுமே வந்து எதிர்த்தியாக வந்திருக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் வந்து ரஜினி சாருடன் பலமாக ஆதரிச்சும் பேசியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்கா, தமிழகத்தினுடைய அரசியல் தட்பவெப்ப சூழல் தான் வந்து காரணம் எப்பவுமே. தமிழகத்தினுடைய அரசியல் தட்பவெப்ப சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் என்பதுக்கு தமிழகத்தில் எடுபடாது என்பது என்னுடைய ஆதித்தரமான கருத்து. இது நான் அவருக்கு என்னைக்கு அறிவிச்சாரோ அன்னிலேருந்தே நான் பதிவு பண்ணிட்டு வந்துக்கிறேன். சில நேரங்களிலே அவரை வந்து சில தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தும் போது நான் ரஜினிகாந்த் அவருக்கு ஆதரவாக நான் பேசியிருக்கேன். ஏன்னா நான் வந்து பேசிக்கலாம், நானும் வந்து ரஜினி சாரோட ரசிகன் தான். ஆனா கொள்கை ரீதியா அவருடைய அரசியலை நான் வந்து எதிர்க்கிறது காரணம்னா, அவருக்கு பின்னாடி வந்து ஒரு இந்துத்துவ சக்திகள் வந்து இங்க இருக்குதா வந்து எல்லாருமே வந்து வழக்கமா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையும் கூட. இப்ப கூட பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் அறிவிப்பு நான் வரல அப்படின்னு சொன்னா முதல்ல பதற்றம் அடைகிறது வந்து யாருனாக்கா அந்த வலதுசாரிகள் தான் வந்து முதல்ல பதற்றம் அடைகிறாங்க. ஏன் பதற்றம் அடைகிறாங்கன்னா, 50 வருட திராவிட அரசியலை வந்து இங்க வீழ்த்தணுன்றதுக்காக வந்து அவங்க கங்கணம் கட்டின்னு என்னென்னவோ வந்து பிடிஎம் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு கமலஹாசன் உருவாக்கிட்டு எல்லா இடத்துலயும் வந்து என்ன பண்றாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம மீடியாக்களை பாத்துட்டாங்க, விமர்சனங்களை பாத்துட்டாங்க, தொலைக்காட்சி ஊடகங்களை வந்து அவங்களோட பங்களிப்பை நம்ம பாத்துட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, திராவிட இயக்கத்தினுடைய வெற்றியை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சில புது புது யுக்திகளை கையாளுறாங்க. இந்த புது புது சொல்லக்கூடிய விமர்சனங்கள் உண்மையாக இருந்தால் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கி நீடித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் கட்சி தொடங்குவதை பின்வாங்கி இருக்கின்றார். அப்போ இதற்கு முன்பு வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாரும் பொய்யானது என்பதை இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அவருடைய பார்வையில என்ன சொல்றீங்க? ரஜினிகாந்த் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்துத்துவ கொள்கை உள்ளவங்க இருக்காங்க, பின்னாடி பாஜக இருக்காங்கன்னா அப்படி ரஜினிகாந்த் பின்வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் களத்துல நின்று இருக்கலாமே, அப்ப ஏன் பின்வாங்கிறார்? அப்போ அவர் பின்வாங்கியது மூலமாக அந்த விமர்சனங்கள் எல்லாம் பொய் என்று நிரூபித்திருக்காரு. இன்னொரு கருத்தை நான் பாக்குறேன். இதுல என்ன கருத்தை நான் பாக்குறேன்னாக்கா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆன்மீக அரசியலை அறிவித்த பிறகு பல நேரங்களிலே வந்து மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவாக சில குரல்களை கொடுத்ததுக்கு பிறகு தமிழகத்தினுடைய கலை யதார்த்தம் அவர் சொன்ன ஒரு அரசு எழுச்சி அரசியல் எழுச்சி ஏற்படும் சொன்னார்ல, அந்த அரசியல் எழுச்சி ஏற்படவில்லை. இங்க வந்து திராவிட இயக்கம் வந்து இந்த இடத்துல வலுவா காலூண்டி இருக்கிறதை வந்து சமூக வலைதளங்களிலும் அவருக்கு வந்து எதிர்கருத்துகளிலும் எதிர்வினைகளிலும் வந்து அவரு தெரியா புரிஞ்சிருக்கார், களத்தையும் புரிஞ்சிருக்கார். உடல்நிலை சரியில்லைன்ற விஷயத்தை எனக்கு வந்து ஒரு ரசிகனா வந்து எனக்கு வந்து ஒரு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எப்பவுமே ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் சித்தாந்த ரீதியாக ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலை வந்து கடுமை எதிர்க்கிற சமயத்தில் இப்போ வந்து அவர் யார் பதட்டம் அடையாங்கும் போது யார் பின்னணியில் இருந்தாங்கிற விஷயத்தை நீங்க சொல்றீங்க. நீங்க அவர் ஏன் வரல அப்படின்ற விஷயத்துக்கு வந்து இப்போ வந்து அவர் தெளிவாக புரிஞ்சுக்க, ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் 40 வருடமாக தமிழகத்தில் வந்து நம்பர் ஒன் நடிகர். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் இல்லை உலகத்திலே 40 வருடமாக ஒரு நம்பர் ஒரு நடிகர் வந்து நம்பர் ஒன் அதில் இருக்கவே முடியாது. அதுக்கு காரணம் என்னக்கா, மக்களுடைய பல்ஸை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிற ஒரு நடிகர். அவர் மக்களுடைய பல்ஸ் அவர் தெரியும் புரிஞ்சுக்கிறதுனாலதான் இந்த அரசியல் வந்து அவர் வந்து நிச்சயமா வந்து நேரடியாக 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் வரல அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, ஓகே. தமிழ் மணியன் ரொம்ப உறுதியா இருந்தாரு. ரஜினிகாந்த் சொன்னாரு, பல சந்தர்ப்ப சூழ்நிலையில் பல சந்தர்ப்பத்தில் பல நெருக்கடி வரும்போதும் நான் அரசியலுக்கு வரணும் உறுதியா இருந்தவர் அப்படின்னு முன்னிலைப்படுத்துறாரு. அவருடைய பங்களிப்பு நிறைய இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அப்படிப்பட்டவருடைய மனநிலை வந்து ஒரு பெருமிதத்துடன் வந்து ரஜினிகாந்த் வருகை இல்லை என்பதை ஏற்று இருக்கின்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? தமிழ்நீ மணியனுடைய அரசியல் வந்து பொது முடிவுக்கு வந்திருக்கதாவே நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா தமிழ்நீ மணி தமிழக அரசியல்ல தன்னை வந்து ஒரு பெரிய சக்தியாக காட்டிக்கொள்ள வந்து முயற்சி செஞ்சுனே இருப்பார். அவர் வந்து நான் வைகோ முதலமைச்சராகிறேன், விஜயகாந்தா முதலமைச்சராகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போயிருப்பாரு. தமிழ்நீ மணினாலும் தமிழகத்துல வந்து எந்த ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது. தமிழ்நீ மணினுக்கே நன்றாகவே தெரியும். இது
தமிழறிவுமணியன் வந்து பல்வேறு பல கட்சி ஒரு கட்சி ரெண்டு கட்சியில அவங்களுக்கு தெரிஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு 7 கட்சிக்கு மாறி வந்திருக்காரு. ஜனதா கட்சி, ஜனதா தளம், காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லிட்டு பல கட்சிகளை மாறி மாறி வந்து அவர் வந்து அரசியல்ல காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் சில இடங்கள்ல வந்து அவர் வந்து ரஜினியை வந்து பயன்படுத்துறாருன்னு தான் இவருடைய கருத்து. அரசியல் காழ்ப்புணர்ச்சி, ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை ரீதியா வந்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சிருந்தாக்கா அவர் வந்து வைகோ கிட்ட வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசிருக்கவே மாட்டாரு. ஆனா அவர் தனிப்பட்ட முறையில சில காழ்ப்புணர்ச்சி காரணமான அரசியல்ல வந்து பல காலமாக முன்னெடுத்து வந்துட்டு இருக்காரு. தமிழக அரசியல்ல வந்து பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழறிவு மணியனுடைய கருத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ரஜினிகாந்துடைய விஷயத்துல தமிழறிவுமணியினுடைய நிலைப்பாடு உறுதியா இருந்தது, ஆனா அந்த நிலைப்பாடு மருத்துவர்களுடைய ஆலோசனை வரும்போது அது பெருமிதத்துடன் தமிழறிஞர் ஏற்றுக்கொண்டாரு. வரணும்ன்ற அடம் பிடித்தவரும் அதை அமைதி காக்குறாருன்னு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எல்லாருமே ரஜினி அவர்கள் எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் அதுல மாறுபட்ட கருத்துக்கு எது இடமே கிடையாது. தமிழறிஞர் ஒரு 2 வருஷமா நம்ம கூட டிராவல் பண்ணதுனால அவர் ஒரு மரியாதை கொடுத்து ஒரு ஹானர் பண்ணி அந்த வார்த்தையை சொல்லிருக்கலாமே தவிர தமிழறிஞர் வந்து அவ்வளவு பெரிய அரசியல்ல வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு நபரா நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் பதவி வந்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ்லயே இருந்தீங்க, ஜனதாதளத்திலேயே இருந்தீங்க, அப்ப ஏன் வந்து வைகோ முதலமைச்சராக சொன்னீங்க, ஏன் ரஜினிகாந்த் முதலமைச்சராக சொன்னீங்க, அப்ப எந்த நோக்கத்துக்கு போனீங்க? அப்ப இப்பயே அந்த நோக்கம் இல்ல உங்களுக்கு. இப்ப ஏன் வைகோ முதலமைச்சராக நோக்கம் இப்ப இல்லையா? அப்ப உங்களுக்கு வைகோ விஜயகாந்த் முதலமைச்சராக நோக்கம் இல்லையா? அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்லயே இருந்தீங்க, இந்த மாதிரியான விஷயம் அப்ப ஏன் வந்து கலைஞர் கொடுத்த பதவி நீங்க ஏத்துக்கினீங்க? எதுக்கு ஏத்துக்கினீங்க? அப்போது பதவி ஆசை இல்லாம ஏத்துக்கீங்களா நீங்க அந்த பதவியை? அப்ப பதவியில வேணும்னு உங்களுக்கு இருக்க பதவி வேணும்னு உங்களுக்கு இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ வந்து அந்த பதவியில இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த வன்மம் அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா தமிழர்கள் அரசியல் பண்றாரு. இன்னொரு விஷயம் நான் வந்து தம்பி செந்தில்குமார் அவர்களுக்கு நான் வந்து ஒரு பதில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் வந்து சொன்னார் வந்து 30 வருஷமா வந்து தமிழக அரசியல் வந்து ரஜினிகாந்த் நான் வந்து இப்போ சித்தாந்த ரீதியாக ரஜினியை நான் எதிர்த்தா கூட சில இடங்கள் ரஜினிகாந்த் நான் ஆதரிக்க வேண்டிய கட்டத்தில் நான் இருக்கிறேன். 1983 வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு வந்து உண்ணாவிரத குரல் கொடுத்திருக்காரு. 2002 வந்து உண்ணாவிரத உட்காந்துக்காரு. அப்புறம் சீமான் எங்க இருந்தாருன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால சித்தாந்திரி இப்போ 100 வருஷம் நான் பதிவு பண்ண முடியும். ஏன்னா 30 வருடமாகவே வந்து தமிழக அரசியல கலப்பணி செஞ்ச முன்னணிக்கு வந்துருவது வந்து இப்போ அண்ணன் வன்னியர் அவர்களுடைய கட்சி அவருடைய குரல் கொடுத்தாரு வச்சாருங்கிறது வந்திருக்காரு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம், அவர் வந்து முன்னிலை வந்திருக்காரு. அவர் வந்து சினிமா பிம்ப சீமானுக்கு சினிமா பிம்ப இருக்குது. சினிமா பிம்பத்தை பயன்படுத்தி எங்க நாங்க யாரும் ரசிகர்களை சந்திக்கலங்க. அடையாளம் கட்டப்பட்டவர் தான் சீமான். நாங்க யாரும் ரசிகர்கள் எங்க அண்ணன் வந்து ரசிகர்களை சந்திக்கல. நாங்க யாரும் சினிமா மேடையில சினிமா கட்டில பேசிட்டு அரசியல் திருவாவளவன் மூலமா தான் வந்து மேடையில வந்து நீங்க அடையாள காட்டப்படுகிறீங்க. சரி, அதுக்கு மேல சீமான் எங்க இருந்தாலும் யாருக்குமே தெரியாது. எல்லாரும் அப்படிதாங்க, அடையாள போறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்கன்னு தெரியாதுதான் சொல்றாரு. அது ரஜினிகாந்தோட குரல் வந்து பெருசா வந்து இல்ல கிடையாதுன்னு நரசிம்மராவே காத்திருந்த ரஜினிகாந்துக்காக. என்னன்னா சினிமா என்ற கவர்ச்சி பிம்பத்தை மட்டும் வச்சு வராதிங்க, பங்களிப்போட வாங்க, எல்லா துறையில வரலான்றத கருத்தை முன்வைக்கிறாங்க. ரஜினிகாந்த் உங்களுக்கு வந்து புது வடிவம், ரமேஷ் சேதராமனுக்கும் சீமானுக்கும் தமிழர் மணிக்கும் வித்தியாசமே கிடையாது. 3 பேரும் ஒரே பாதையில பயணிக்கிறாங்க. ஏன்னா தமிழகத்துல திராவிட அரசியலை வீழ்த்து நினைக்கிறாங்க. திராவிட அரசியலை வீழ்த்த முடியாது என்பதனுடைய ஆணித்தரமான கருத்து. சரி, ஓகே, சரிங்க. அது வந்து களத்துல தாங்க பகனி இப்ப அவர் சொல்றாரு. ஈழத்துக்காக குரல் கொடுத்தாரு, ஒகேனக்கல் பிரச்சனை எடுத்துக்கங்க, அவரோட படம் வெளியே வரணுங்கிறதுக்காக முதல் நாள் சொன்ன கருத்தை பின்வாங்கினாரா இல்லையா? இது எந்த இடத்துல பேசிருக்காரு? படத்துக்கு முன்னாடி எங்கேயுமே அரசியல் பேசுறதே கிடையாது. இதே நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு ஒகேனக்கல் பிரச்சனை இல்ல, கர்நாடகம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ணிடுச்சு. சீமான் அவர் பண்ணது சொல்லுங்க, அவர் பண்ணது சொல்லுங்கன்னா சீமான் எங்க போனாரப்போ? அப்ப நாங்க அரசியல் கட்சியும் கிடையாது. ரஜினி அதே டீம் தானே? ரஜினி வலதுசாரி கிடையாது, ஆன்மீக அரசியல் சொல்லி மக்களை குழப்ப இல்லையா? வெறும் திரை கவச்சியை வச்சு நடிகர்களை வச்சு ஒரு ஒரு அரசியல் தூத்துக்குடியில மக்கள் சாகும் போது தூத்துக்குடியில போராடுறவங்க எல்லாம் தீவிரவாதின்னு சொன்ன ரஜினிகாந்த் உங்களுக்கு போராளியப்படுதா?
மக்களே பாதிக்கப்படுறாங்கன்னு பிரைவேட் ஆலயம் மூடுறதுக்கு போராடின போராட்டத்துல அப்பாவி மக்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க. என்ன போராட்டம் நடக்குதுன்னு கூட தெரியாத ஐயா ரஜினிகாந்த் வந்து அங்க தீவிரவாதி வந்துட்டாங்க. தலைப்பு மாறி போறீங்க, நான் வரேன். திராவிட ஜீவா, திராவிட ஜீவா தலைப்பு வாங்க. நான் ஜீவாட்ட கேட்கிறேன், ரஜினிகாந்துடைய அரசியல் பயணம், அந்த பயணம் இப்போது முடிவுக்கு வந்து விட்டதா, இந்த கதை முடிவுக்கு வந்து விட்டதா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இது உறுதியாக நம்ம நம்பலாமா? உங்களுடைய ஆளுமையை நான் இதில் குறிப்பிடுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சகோதரி அவர்கள் அக்கா சிவசங்கரிட்ட பேசுனீங்க, திராவிட இயக்கத்துக்கு மாற்றாதான் ரஜினிகாந்த் வந்து இந்த அரசியலில் வந்து வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. மிகச்சரியான கணிப்பு என்றே நான் சொல்கிறேன். நான் வந்து ஏன்னா தமிழகத்தில் இந்த இடத்துல வந்து திராவிட அரசியல், இங்கே வந்து பெரியார் மண், திராவிட மண் என்கின்ற களத்தை வந்து ரஜினிகாந்த் உணர்ந்திருக்கின்றார் என்றது அவருடைய உடல்நிலை காரணமாக இருக்கலாம். களச்சூழல்கள் இருந்தாலும் களச்சூழலை ரஜினிகாந்த் அவர்கள் உணராமல் 40 வருட தமிழக மக்களுடைய பல்ச உணர்ந்த ரஜினிகாந்த் வந்து நிச்சயமா கல சூழலை உணர்ந்துதான் இந்த ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு எல்லாமே இருக்குது. உடல்நிலையும் சரியில்லாம இருக்குது, அவருடைய மனநிலையும் சரியில்லாம இருக்குது. ஆனா அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய கல ஏதாத்தம் இருக்குது. தமிழக மனிதருக்கும் வலதுசாரிகளுக்கும் பாஜக போன்ற சங் பரிவார அமைப்புகளுக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் சவுக்கடி கொடுத்துள்ளார் என்பதை என்னுடைய கருத்தாக பதிவு செய்கின்றேன்.